இப்போ என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்றவங்களாம் வந்து உங்களை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஆ ஆ சார் ஆ ஹாய் வருங்க வேமா வேமா ம் காப்பி காப்பி வித் கோபி நிறைய ஷோவில் பார்த்துருப்பீங்க காப்பி காப்பின்னு சொல்லுவாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன் பாருங்க ஓ இருக்கா உள்ள இருக்கு சார் மணிக்கட்டில் தானே அவனு ஆ இரு ஆ ஊத்துமா ஊத்துமா ம் இதுதான் காபி வித் கோபிங்கிறது ஆ காபி வித் கோபி காபி இல்ல காபி காபி வித் கோபி ஆ சோ அத இன்னொரு அந்த क्वेश्चन என்னன்னா சோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலே அவங்களால வந்து வருமானம் ஈட்ட முடியாது ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் தேவை அப்படின்றவங்க வந்து உங்களை என்னமா எத்திர அடுத்த ஷோ போகணும் ம் சரி நீங்கள் எப்படி அவங்கள அவங்க உங்களை அணுகலாமா ஆ கண்டிப்பாக அவங்க அணுகலாம் இப்போ கவர்மெண்ட்லேயும் இருக்குது இந்த ரீஹாபிலிட்டேஷன் நாங்களும் நிறையா பண்ணுறோம் ரோட்ரிலையும் இதுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க ஸோ அதனால் நிச்சயமாக என்ன பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் கோவில்பட்டியில் எதுவும் ஒன்று பண்ணீங்களே ஆ கோவில்பட்டியில் இப்போ திறந்துருக்கோம் சென்னையில் ஒரு சென்டர் இருக்குது முத்து ஹாஸ்பிட்டலுங்கிற இடத்துல ஓகே ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய சென்டர்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு வெண்ணிலா வெண்ணிலா டாக்டர்ஸ் வைஃப் அவங்களும் ஒரு டாக்டர் அடுத்த எபிசோட அவங்கள கூப்பிடலாம் சொல்லுங்க எந்த ஹீரோயின் உங்களுக்கு ஃபேவரெட் எனக்கு ஹீரோயின் ஃபேவரெட்னா ஸ்னேகா ஸ்னேகா எப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்களா இல்லை வந்ததில்லை வரணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஃபிட்னஸ் கன்சல்டேஷன் ஏன்னா நீங்கள் ரொம்ப பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்க யோர ஃபிட்னஸ் ஃப்ரீக் இப்போ ரீசெண்டாக அது ஒரு ஆப் கூட நீங்கள் வந்து ஃபார் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கான்டெக்ஸ்டில் நான் கேட்டேன் கண்டிப்பாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே நல்லாயிருக்கும் ஸ்னேகா கேட்டுங்க ஓகே ஓகே பாலா இப்போது திஸ் இஸ் சம்திங் வெரி சீரியஸ் இப்போ உங்களுடைய கனெக்ட் வித் த சாயில் எப்படி நம்ம வந்து மண் வளம் பற்றி பேசணும் யூகேல எப்படின்னு பேசணும் இங்கே எப்படி இருக்குன்னு பேசணும் ஸோ பர்சனல் கனெக்ட் இப்போ நீங்கள் ஏதாவது தொட்டியில் மண்ணு போட்டு செடி வளர்த்துருக்கீங்களா ஸோ உங்களுடைய நாலேஜ் எப்படி இல்லை நிச்சயமாக அதாவது நான் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து ஏற்காடில் ஏற்காடு கொடுக்கணும் இருக்குமே ரெசார்ட் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் நிறைய இருக்குது ஸோ நான் என் ஸ்கூல் ஃபுல்லாக அங்கே மான்ஃபோர்ட் ஸ்கூல் மான்ஃபோர்ட் ஸ்கூல் எஸ் நான் படித்தேன் ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட வண்டியும் கிடையாது ஸோ என் ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு இருந்தாங்க அப்பா ஏற்காடில் தான் இருந்தது அவங்களும் ஏற்காடு ஓகே ஸோ அது எங்கள் ஸ்கூல் வந்து 2 மலை ஏறி இறங்கணும் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் அங்கே எல்லாமே அப்படி தானே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ காலையில் போகணும் மதியானம் லஞ்சுக்கு வரணும் மறுபடியும் போகணும் திருப்பி வரணும் ஸோ வந்து இட் வாஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி நிறைய மழை பெய்யும் ஏற்காடில் எஸ் அந்த மண் வாசனை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வரவே வராது ஸோ பியூட்டிஃபுல் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வழி நடுக்க ஒவ்வொரு ஏரியாவாக காஃபி தோட்டம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அப்படியே ஒன்று காஃபி ஸ்மெல் வரும் அப்புறமேட்டு நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் அது வழியாக நடந்து போவோம் அதில் வேறு ஸ்மெல் வேறு இருக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் வேறு வேறு ஃப்ளவர்ஸ் வரும் ஸோ அந்த டீமில் வேறு வரும் ஸோ அந்த அந்த இந்த சின்ன வயசு எனக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த 16 வயசு வரைக்கும் அந்த ஏரியாலே இருந்துட்டு எனக்கு வெளிநாடு போனப்போ நல்லா இருந்துச்சு நான் அங்கேயும் நல்லா க்ரீனரி இருக்கும் நிறையா இருக்கும் பட் திருப்பி சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு வாசனையும் தெரில மழை பெஞ்சா ஏதோ வாசனை வருது ஸோ அதனால தான் நான் வந்து பண்ணுறது வருஷத்தில் ஒரு 2 வாரம் 1 வாரம் ட்ரெக்கிங் ஹிமாலயாஸ்க்கு போயிடுறது சூப்பர் சரிங்களா ஸோ அதனால் வந்து நிறையா அந்த 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 ஸ்மெல்லு அந்த இயற்கை அந்த காற்று அந்த நேச்சர் ஸோ இதுதான் என்னோட கனெக்ஷன் ஸோ ஐ எம் வெரி கனெக்டட் டு நேச்சர் லவ்லி ஸோ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் சட்டி தொட்டி தான் இருக்கும் ஓகே ஸோ செடிகள் ஒரு ரெட் கலர் அந்த ஸ்வெட்டர் இல்லை கட் ஸ்வெட்டர் ஒரு டீ ஷர்ட் அப்படியே உங்கள் லவ் நினச்சி நீங்கள் நடந்து போனீங்கன்னா காதலின் தீபம் ஒன்று ரொம்ப சின்ன பையன் அப்போ பிஞ்சு லவ் ஆ எங்களுக்கு ஒரு வீடு ஏற்காடா
நீங்க இப்ப சென்னையில தேனாம்பேட்டில் மெயின் சிட்டி அங்க செடி வச்சிருக்கீங்களா? மொட்டை ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எல்லா இடத்துலயும் செடி. எங்க என் ஒய்ஃப், எங்க அம்மா, எங்க மாமியார் எல்லாரும் செடினா அவ்வளவு உயிர். ஸோ போடுவாங்க, சாவும், மறுபடியும் போடுவாங்க, வரும், எல்லாம் அந்த மண்ணு தான். ஸோ அந்த மண்ணு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. தொட்டில இருக்கிற மண். ஸோ அதனால இந்த மண் வந்து ரொம்ப 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 முக்கியம், செடிக்கு சரி, நம்ம உடம்புக்கும் சரி. ஸோ அதனால எனக்கு நிறைய அந்த மண்ணோட கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த பொங்கல் டைம்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், பசங்க எல்லாம் கூட்டிட்டு கிராமத்து பக்கம் சும்மா டிரைவ், ஊரை விட்டு வெளியே போயிடுறது. அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம மண்ணு என்ன, வயல் என்ன. இப்போ சிட்டியில இருக்கிற குழந்தைங்களுக்கு பாதி வந்து மண்ணு புல்லெல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் பாக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஆர் வெரி ஷுர் தட் உங்கள் பசங்களுக்கு அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூ வாண்ட் டு பாஸ் ஆன் திஸ்? டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பாஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர் சாயில், ஆர் நேச்சர். நீங்கள் சொன்னது எனக்கே அந்த இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த வெட்டான அந்த மலைகள், யாருமே இல்லை, தனியாக டாக்டர் பாலா அப்படி போகிறாரு, இந்த பக்கம் காஃபி எஸ்டேட்டு, இந்த பக்கம் அப்படியே யூக்லிப்டஸ் மரம், லைட்டாக மழை, ஜலதலதலன்னு ஒரு மழையில் அப்படியே ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு ஒரு ரெட்டு கலர் அந்த ஸ்வெட்டர் இல்லை, கட் ஸ்வெட்டர், ஒரு டீ ஷர்ட், அப்படியே உங்கள் லவ்வை நினச்சி நீங்கள் நடந்து போனீங்கன்னா காதலின் தீபம் ஒன்று. ரொம்ப சின்ன பையன் அப்போ பிஞ்சிலும் ரொம்ப, அதை எனக்கு அப்படியே நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அந்த சீன்ஸ் அப்படியே போகுது. இல்லை இன்னமும் அடிக்கடி சான்ஸ் கிடைச்சா ஏற்காடு போய் அதே ரோட்டில் நடந்து போவேன். சச் எ லவ்லி மெமரி, இட் இஸ் லவ்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன டைமில் முடிக்கிறேன் நான். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆறி போச்சா? இல்லை காபி நல்லா இருக்கு, நல்லா இருக்கா கோபி? ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது எனக்கு கேட்க விரும்புறீங்களா பேமெண்ட்டு தவிர? ஓகே இல்லை, நானும் கேள்வி கேட்கணும் ஆக்சுவலாக. ஓகே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இது ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? ஓ, ஏன்னா எனக்கு வந்து கரெக்டான டைமில் நான் இந்த சத்குரு பற்றிலாம் படிச்சுட்டு அப்புறம் அந்த சிவராத்திரி வந்தது, அதுலேயும் அவர் அதை பற்றி நிறையா பேசினார். நம்மளும் என்ன பண்ணலாம், அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாரும் ஏதாவது டெய்லி ஏதாவது பேசுங்கன்னு. நம்ம யார்கிட்ட போய் என்னத்தை பேசுறது, மண்ணை பற்றி, நமக்கும் மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் கூப்பிட்டீங்க. கூப்பிட்ட உடனே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பேமெண்ட் அப்புறம் பேசிக்கலாம், பட் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு ஏன் இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? சத்குரு நான் அவருக்கு பண்ணதான், அவர் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நான் அவருக்கு நிறைய பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயில் நான் ரொம்ப கனெக்டடான ஒரு இதால் எங்களுடைய டெரஸ் கார்டன் நிறைய பண்ணியிருக்கேன். எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் கார்டனாக தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே ஓகே நம்ம என்ன பண்ண, நம்மளால் வந்து 30 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியாது பைக்கில். ஸோ அவர் வந்து 30,000 கிலோமீட்டர் ஓட்டுறாருனா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே 100 நாள் நம்ம வந்து ஒரு 100 எபிசோட் ஷோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் வந்து வெரி பர்டிகுலர், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் அதில் வந்து இருக்கணும், இந்த ஷோவில் இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே நீங்கள் ஓகே அப்படின்ட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னுடைய கனெக்ட் இந்த ஷோக்கு. நானும் வந்து அது எப்பயாவது அந்த மாதிரி ஒரு மண் வாசனை மழை பெஞ்சா வருமா? மண் இருந்தா தானே, தார் ரோட்லயும் கான்கிரீட்லயும் மழை பெஞ்சா என்ன வாசனை வரும்? இல்லை சிமெண்ட் வாசனை தான் வருது. வெரி நைஸ், ஆல் த பெஸ்ட். இந்த ஷோ நல்லா போகணும், இது நிறைய பேருக்கு போய் சேரணும். இதுல இருக்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களும் கத்துக்குவீங்க, மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் இது போய் சேரும். ஆமாம்மா, நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு எப்பேற்பட்ட உறவுன்றது நீங்கள் ஒரு மெடிக்கலாக ஒரு டாக்டராக அந்த கனெக்டோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக அது போய் ஒரு நல்ல விஷயமாக தான் சேரும். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து ரொம்ப நன்றியமாக கொண்டு, எங்கே கிஃப்ட்டு, ஏதாவது தப்பாக நீங்கள் போகிறாருப்பா. ஆ பார்த்தீங்களா, நம்ம வழக்கமான சூழலை நாங்கள் வந்து காப்பியும் ஒரிஜினலாக கொடுத்தோம். அதே மாதிரி இது நம்ம மண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நிறைய பேசணும், உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இது வந்து கீரைக்கட்டை, கீரை வெந்தயக்கீரை. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மை ஹார்வெஸ்ட்னு அவங்க இயற்கை விவசாயி, அவங்க இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இதை அவங்க அன்பளிப்பாக தராங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இந்த மாதிரி நான் கிஃப்ட் ஆக்சுவலாக வாங்கினதே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. அடுத்தவாட்டி நீங்கள் ஒரு ஃபார்ம் வாங்குறீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த உழுறோம், கீழே உழுறோம். அதுக்கப்புறம் நான் பாலா கிட்டலாம் வந்து அன்பு தான் அவருடைய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சேவை நம்முடைய தமிழ் மண்ணிற்கு அதிகமாக தேவை. எல்லாருக்கும் உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சென்னையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, கோவில்பட்டியில் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு நீங்கள் நிறைய சேவை செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். தேங்க்ஸ் ஃபார் காமிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.